வணக்கம், இது உங்கள் சென்னை மெக்கானிக் தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ எக்ஸ்ட்ரீமுக்கு வந்து யோக் செட்டு மாற்ற போகிறோம். அது கூடவே டிஸ்கு பேடையும் மாற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு டிஸ்கு பேடை மாற்றுறதுக்கு டிஸ்கு செட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி வெளில எடுத்துக்கலாம். இப்போ இது கடையில் பார்த்தீங்கன்னா லாக் பின் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம புது டிஸ்கு மாற்றிக்கலாம். இப்போ டிஸ்கு பேட் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரிங்ஸு சைஸ் போல்நட் சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12 நம்பரு. நம்ம அது ரிங்ஸு ஸ்பேனரு இல்லை பிட்டு வச்சு கூட நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்கு வந்து தனியாக ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் ஆயில் பண்ணிவிட்டு நம்ம புது டிஸ்கு பேடு மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா புது டிஸ்க் பேடை வந்து செட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து நம்ம ரிமூவ் பண்ண போல்நெட்டு அதுக்கப்புறம் அந்த லாக் பின் எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டிஸ்கு பிளேட்டில் டிஸ்கை வந்து நம்ம செட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதை செட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம யோக் செட்டு மாற்ற ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்க் செட்டு நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம யோக் செட்டு மாற்றிடலாம். யோக் செட்டோட போல்நட் சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8. அது நான் இப்போ வந்து ரிங்ஸு ஸ்பேனர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் டீ ஸ்பேனர் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து நம்ம பழைய யோக் செட்டை வந்து தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். யோக்கில் வர கேபிள் அதுக்கப்புறம் வந்து டிஸ்க் ஆயில் டியூப் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம புதுசு யோக்கை வந்து நம்ம அதில் ஃபிட் பண்ணிடலாம். திரும்ப மறுபடியும் அந்த கேபிள் டிஸ்க் ஆயில் டியூப் எல்லாத்தையும் வந்து செட் பண்ணிவிட்டு திரும்ப 8 நம்பர் சைஸ் யூஸ் பண்ணி நம்ம போல்நெட்டை ஃபுல் டைட் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா யோக் செட் வந்து நம்ம ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து நம்ம வந்து டிஸ்க் ஆயில் வந்து நம்ம டிஸ்க் பாக்ஸில் வந்து ஊற்றிடலாம். அதுக்கு ஸ்டாரை யூஸ் பண்ணி நம்ம மேலே இருக்க கப்போட பாக்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்க் ஆயில் ஊற்றிடலாம். இப்போ டிஸ்க் ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா பம்ப் பண்ணிங்கன்னா வந்து ஆயில் உள்ளார போகும். அதுக்கப்புறம் திரும்ப மறுபடியும் நம்ம வந்து டிஸ்க் பாக்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching.